ஓம் நம சிவாய. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவன் என் அப்பன் சிவபெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன். நாம் தினம்தோறும் வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான ஆன்மீக தகவல்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் நாம் இன்று பார்க்க போகின்ற மிக முக்கியமான ஆன்மீக தகவல் என்னவென்றால், இந்த காலத்தில் அதிக பேருக்கு பிரச்சனை என்னன்னா பணம் மட்டும்தாங்க. அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து சம்பாதிப்பாங்க, அந்த பணம் வீட்டில் தங்காது. யாருக்காவது வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த பணம் வந்துட்டு அவங்களுக்கு வரவே வராது. அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பணம் அப்படின்றது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்றா ஆகிப்போச்சு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பணம், அதாவது வரவும் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்தாலுமே வந்துட்டு அதை விட செலவும் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா, உங்கள்கிட்ட வந்து பணம் இல்லைன்னா, நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு, நீங்கள் வந்துட்டு யார்கிட்டையாவது வந்து கொடுத்துருப்பீங்க, இல்லை நீங்கள் யார்கிட்டையாவது வந்து கேட்டிருப்பீங்க, இல்லை நீங்கள் யார்கிட்டையுமே இந்த பணத்தை வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. உங்களை தேடி வந்து அந்த பணத்தை வந்து கொடுத்துட்டு போவாங்க. அதாவது நானே கேட்கல, இவனே தேடி வந்து கொடுக்குறான் மகராசன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த அளவுக்கு நீங்களே வந்து சொல்லுவீங்க. நீங்கள் வந்துட்டு துர்கை அம்மனுக்கு இந்த, அதாவது வந்துட்டு எலுமிச்சைப்பழம் விளக்கு போடக்குள்ள இந்த பொருளை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி எலுமிச்சைப்பழம் விளக்கு போடுங்க, கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும். அதிக பேர் வந்து துர்கை அம்மனை வணங்கிறதுக்கான காரணம் என்ன சொல்லுங்கள்? துன்பத்திலிருந்து நம்ம வந்து மீண்டு வெளியில் வர்றதுக்காகவும், கடன் தொலையிலிருந்து வெளியில் வர்றதுக்காகவும், கிரகங்களோட வந்து கோளாறை சரி பண்ணுறதுக்காகவும் தான் நம்ம வந்து துர்கை அம்மனை வந்து வணங்கிட்டு வரோம். ஆனால் இது தெரியுங்களா உங்களுக்கு, நம்ம இந்த பரிகாரம் செய்கிறதுனால நம்ம நினைத்த உடனே நம்மளை தேடி, நம்ம வீட்டை தேடி பணம் வரும். வாங்க, அது என்ன பரிகாரம் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கான நேரம் காலம் என்னென்னா, செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் ராகு காலத்தில் வந்துட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணுங்க. எதனால் நம்ம வந்துட்டு ராகு காலத்தில் செய்கிறோம்னா, துர்கை அம்மனுக்கு ராகு காலமே வந்துட்டு உகந்த நேரம் அப்படின்றது சொல்லப்படுது. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, 9 முழு கிராம்புங்க, அது உடஞ்சு கிடைஞ்சு இருக்கும்போது உடையாமல் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரில் வந்து திரி போட்டுக்கோங்க. நல்ல எண்ணெய் எலுமிச்சை பழத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தீபம் ஏற்றணும். அது வந்துட்டு எல்லாத்துக்குமே தெரியுங்க, எலுமிச்சை பழத்தில் வந்து எப்படி தீபம் ஏற்றணும் அப்படின்றது. அதாவது பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழத்தை வந்து ரெண்டாக அரைஞ்சிக்கோங்க. ரெண்டாக அரைஞ்சதுக்கப்புறம் நேராக அரைஞ்சிடாதீங்க, வந்து கிராஸில் வந்து அரைஞ்சிக்கோங்க. உள்ளே இருக்கிற வந்துட்டு சாரெல்லாம் எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் அதில் நீங்கள் வந்துட்டு வாங்கிட்டு வந்த நல்லெண்ணெயும் இந்த திரியும் போட்டு நீங்கள் விளக்கேற்றலாம். குறிப்பாக இந்த பொருள் எல்லாம் நீங்கள் வீட்டில் வந்து ஸ்டாக் வச்சுருப்பீங்களா, அதிலிருந்து வந்து எடுக்கக்கூடாது. புதுசாக நீங்கள் கடையில் தான் வாங்கிட்டு வரணும். கடுகடப்பாலை வந்துட்டு அங்கங்கே பொறிக்கலாம் எடுக்காதீங்க. நீங்கள் கடையில் போய்ட்டு இது எல்லாத்தையுமே வந்து புதுசாக வாங்கிக்கோங்க. செவ்வாய்க்கிழமையில் ராகு கால நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க துர்கை அம்மன் ஆலயத்துக்கு நீங்கள் போங்க. அங்கே போயிட்டு அம்மன் முன்னாடி நீங்கள் மனதார வேண்டிக்கிட்டு அந்த எலுமிச்சைப்பழம் எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லைங்களா, அந்த எலுமிச்சைப்பழத்தை 9 விளக்குகள் போடுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாக வெட்டி அந்த சாரை வந்து எடுத்துருங்க. அந்த எலுமிச்சைப்பழ விளக்கில் நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் திரி அதில் போட்டுக்கிட்டு நீங்கள் விளக்க வந்துட்டு எரிய விட்டுருங்க. எரிய விட்டதுக்கப்புறம் அந்த 9 விளக்கிலையும் ஒவ்வொரு கிராம்பாக வந்துட்டு அந்த எண்ணெயில் வந்து போடுங்க. எண்ணெயில் போட்ட உடனே நீங்கள் வந்துட்டு துர்கை அம்மனை மனசார நீங்கள் நினச்சிக்கிட்டு, உங்களுக்கு என்ன அவசரமாக இருக்கோ, அவசரமாக என்ன பண தேவைகள் இருக்கோ அதை மனதார வணங்கி நீங்கள் வேண்டுங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு உடனே அதுக்கான வந்துட்டு பலன்களை துர்கை அம்மன் தருவாங்க. இந்த தீபத்தை நீங்கள் இது போல் வந்து ஏற்றி முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு அவசர தேவைக்காக கேட்ட பணம், இல்லை நீங்கள் ஏதாவது முக்கியமான வச்ச வேண்டுதலுக்கான, அதை சரி பண்ணுறதுக்காகவும் அதை செய்யறதுக்காகவும் வழிகள் வந்து பிறந்துடுங்க. நிறைய பேர், நான் அம்மனை வேண்டிட்டேன், வீட்டில் நான் போய் பார்த்தோன்னே பணம் இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சிலர்லாம் வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி கிடையாது. ஆன்மீகம் அப்படின்றது நமக்கு ஒரு நல்ல வழிகளை வந்து காமிக்கும். நமக்கு வந்துட்டு நமக்கு கண்ணுக்கு தெரியாத இருக்கிற விஷயத்தை வந்துட்டு ஆன்மீகம் விளக்கிவிடும். கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம விளக்கிக்கலாம், கண்ணுக்கு தெரியாத விஷயத்த வந்துட்டு ஆன்மீகம் தான் வந்துட்டு செய்ய முடியும். ஒரு எடுத்துக்காட்டுக்காக நீங்கள் சொல்லணும்னா, அதாவது யார்கிட்டையாவது நீங்கள் வந்து பணம் கேட்க போகிறீங்க, இல்லை கொடுத்த பணத்தை வந்து திரும்ப வாங்க போகிறீங்க, இல்லைன்னா வேறு ஏதாவது அவசர தேவைக்கு வந்துட்டு நீங்கள் உங்களோட ஓனர்கிட்ட கேட்க போகிறீங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக வந்துட்டு அம்மனோட அருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து 16 செவ்வாய்க்கிழமை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரணுங்க. இடையில் எனக்கு வந்து பணம் வந்துருச்சு, இல்லை வந்துட்டு என்னால் செய்ய முடியல, எனக்கு வந்து நேரம் இல்லை அப்படின்ற மாதிரி விட்டுறாதீங்க. அதுக்காக வந்துட்டு நீங்கள் தொடர்ந்தே பண்ணி ஆகணுன்றது கிடையாது. உங்களுக்கு ஒருவேளை இந்த வாரம் என்னால் பண்ண முடியாத சூழ்நிலைகள் 100% உண்மையாக இருந்தால் மட்டும்தான், நீங்கள் வந்துட்டு போகிறதுக்கு மலைச்சிக்கிட்டோ இல்லை சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டோ இருந்தீங்கன்னா அப்போ கம்பல்சரி அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா வந்துட்டு வர்றதும் நமக்கு வந்து வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் செய்யாதீங்க. 16 செவ்வாய்க்கிழமை இதை முழுமைப்படுத்திடுங்க. உங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் உங்களுக்கு வந்து வெற்றியும் பணவரும் அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். ஓம் நம சிவாய. சிவய நம என்னம்ம சிவ மசிவ என வய நமசி நம சிவாய. இந்த மந்திரத்தை காலையில் எந்திரிச்சோன்னே சிவபெருமான மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் 11 முறை வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் நல்ல